சீனா உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் வெளிநாட்டு பயணிகளுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று காலை 9:40 அளவில் இலங்கையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த ஏர்லங்கா விமானத்தில் 70 பயணிகள் வந்துள்ளனர். அவர்கள் சீனாவிலிருந்து இலங்கை மூலம் மதுரை வந்த பயணிகளிடம் கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனை விருதுநகர் மாவட்டம் பத்திரப்பு அருகே உள்ள இலந்தைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தாய் மற்றும் அவரது 6 வயது மகள் இருவருக்கும் கொரோனா தொற்றை உறுதி செய்யப்பட்டது. இவரது கணவர் சுப்பிரமணியன் சீனாவில் வேலை செய்து வந்துள்ளார். அவருடன் மனைவி மற்றும் மகள் தங்கியுள்ளனர். வேலையை முடித்துவிட்டு சுப்பிரமணியன் ஜெர்மனி சென்ற நிலையில் மனைவி மற்றும் மகள் தமிழகம் திரும்பியுள்ளனர். தொடர்ந்து இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்களது சொந்த ஊரான இலந்தைக்குளம் கிராமத்தில் அவர்களது வீட்டில் 15 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இலந்தைக்குளம் கிராமத்தில் சிவகாசி சுகாதாரத்துறை துணை இயக்குநர் கலு சிவலிங்கம் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடன் வேறு ஏதும் தொந்தரவு இருக்கிறதா என்று விசாரணை நடத்திய நிலையில் கொரோனா பாதித்தவர்களின் உறவினரிடமும் கொரோனா பரிசோதனை என்பது செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் சிவகாசி துணை இயக்குநர் கலு சிவலிங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களுக்கு உருமாறிய BF7 கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய தாய் மற்றும் மகனின் பரிசோதனை மாதிரிகள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.